हलो फ्रेंड्स इनकी नम्बर सिंपलान दोसमा एपी आटलांगा पाकपो इला जास्ती देवपड़ा ईसिया और ना दोसमा इलेना एपी आटल अभी से ना उलरी और टम्लर एड़े इड्ली अरसियो रेसन अरसि एचकल अतरी और टम्लर एचर टम्लर वो उलरी एना और टम्लर वो पचरी एको अभी रे टम्लर मूँ टम्लर अदारे आड पड़ो और टम्लर वो उलर पचरी पटाची ना कल विकाद कल विचरल इतक वो उलोड अलव रोम कुरेचला उल्द अवल जबरसी आटना ना का मारे दोस ना साफ्टा பனியாரம் ஊற்றிக்கலாம் அப்பம் ஊற்றிக்கலாம் உளுந்தோட அளவு எவ்வளோங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உளுந்து வந்து இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம கைப்பிடியால் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இது மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன் இதை அதனால் உங்களுக்கு வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுனா நிறைய அளவு எடுத்துக்கோங்க நான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு தான் இப்போ இது ரெண்டு டம்ளர் ஆகிடுச்சு ஒரு புடி அளவுக்கு இதால் ஒரு புடி அளவுக்கு தான் இதால் தலை தட்டினாப்பில் தான் ஒன்று எடுத்துருக்கேன் இதால் உளுந்து அதே மாதிரி உங்கள்கிட்ட அவல் இருந்துச்சுன்னா வெள்ளை அவலோ சிவப்பாவலோ எந்த அவல் இருந்ததுனாலும் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி இருந்தாலும் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க இதால் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டோம்னா ஊற வைக்க வேண்டியதான் இப்போ நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதே உங்கள்கிட்ட சிகப்பாவல் இருந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த தோசை வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இதில் இட்லி கூட ஊற்றலாம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம மாவு ஜவ்வரிசி அதே கப்பால் எதால் நம்ம அளக்குறோமோ அதே மாதிரி தான் உளுந்து ஜவ்வரிசி அவல் உங்களுக்கு போடணும் அரிசி வந்து எதால் அளக்குறோமோ அதே மாதிரி பச்சரிசி புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க இது எல்லாமே ஒன்று குட்டியே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கிரைண்டாக இருந்துச்சுன்னா ஒன்றா போட்டு ஆட்டிக்கலாம் நான் மிக்சியாக இருக்கனால தனித்தனியாக ஆட்ட போகிறேன் ஆட்டும் பொழுது எப்படி ஆட்டணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜவ்வரிசி போட்டாச்சு பாருங்கள் மாவு ஜவ்வரிசி போட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன்கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா தோசை வந்து நல்லா செவந்து வருங்கிறதுக்காக தான் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இப்போ அரிசியையும் நம்ம உளுந்து அவல் ஜவ்வரிசி எல்லாத்தையுமே கழுவிட்டு மூணு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டிடலாம் இப்போ இது ரெண்டத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அரிசியும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு உளுந்து அவல் ஜவரிசியும் ஒன்றா ஊற வச்சாச்சு இப்போ மூணுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய கிரைண்டரோ மிக்சியோ எந்த அளவுக்கு அரைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ இது நம்ம வந்து நான் ஊறட்டும் ஊறின பிறகு இதில் ஒரு பொருள் சேர்க்கணும் நீங்கள் ஊற வைக்கும் பொழுதே உங்கள் வீட்டில் சாதம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம அளந்து போட்டோம் பார்த்தீங்களா ஜவ்வரிசி அவல் அதெல்லாம் அதே மாதிரி ரெண்டு கிண்ண அளவுக்கு வந்து சாதம் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாத சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டு ஆட்டணும் அதுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் நான் போட்டு ஆட்டும்போது காமிச்சேன்னா உங்களுக்கு சாதம் இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா மாவு நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் ஊற வைக்க போகும்போது சொல்லிட்டு உங்கள்கிட்ட சாதம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டே நீங்கள் ஊற வைக்க போகிறீங்கன்னா சாதம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுக்கோங்க காலையில் ஆட்டும் பொழுது ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா ஆட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் போட்டு நம்ம ஆட்டலாம் இப்போ இது நல்லா ஊறட்டும் நல்லா ஊறின பிறகு அரைக்கும் போது உங்கள்கிட்ட எப்படி அரைக்கிறதுன்றதை காமிக்கிறேன் இப்போ இது ஊற வச்சாச்சு சாதம் மட்டும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து இதை நான் அரைக்க போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் எப்படி அரைக்கணுங்கிறத அரைக்கும் போது சொல்கிறேன் இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் உளுந்தை போட்டு அரைச்சிக்கலாம் உளுந்து இருக்குது இதில் அவல் இருக்குது வெந்தயம் இருக்குது மாவு ஜவ்வரிசி இருக்குது இதெல்லாம் நல்லா நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் நான் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் உங்களுக்கு கிரைண்டரில் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு இதை ஆட்டிக்கிட்டு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா உடனே இதுலேயும் போட்டு அரிசி ஆட்டிக்கலாம் நிறைய ஊற போட்டிருந்தீங்கன்னா மொதல் உளுந்தை வந்து போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி அரைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் உளுந்தை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சாச்சு அடுத்தது சாதமும் அரிசியும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் சாதம் வந்து அந்த சின்ன கப்பால் ரெண்டு கப்பு வந்து சாதம் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஓட்டிக்குவோம் ஓட்டின பிறகு நம்ம வந்து அரிசி அரைச்சிக்கலாம்
இப்போ சாதம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டிக்குவோம். ஆட்டும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுமோ அதையும் போட்டு ஆட்டிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து அரிசியும் அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சோம்னா தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா அரிசியுமே அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன், நான் மொத்தமாக போட்டு அரைக்கல, மிக்சி வீணாக போயிடும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோம்னா தான் நமக்கு வந்து நல்லா மாவும் நல்லா காணும். நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா மிக்சியும் வீணாக போயிடும், அதே மாதிரி மிக்சி வந்து சூடும் ஜாஸ்தி ஏற்பட்டுரும். அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு மூணு இதாக நான் போட்டு அரைச்சிட்டேன். நான் போட்டது ரெண்டு டம்ளராக இருந்தாலும் மூணு வாட்டி நான் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதிலே உப்பு போட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ மொத்தமாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ உளுந்து மாவும் அரிசி மாவும் எல்லாமே அரைச்சி எடுத்து ஊற்றி வச்சாச்சு. இப்போ இது உப்பும் போட்டு அரைச்சாச்சு. இதை நல்லா வந்து அடியோடு கலந்து கரைச்சி எடுத்து வைக்கணும். ஏன்னா அடியில் வந்து உளுந்து மாவு இருக்குது, அதனால் நல்லா வந்து அடியோடு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாக கரைச்சி வச்சாச்சு, இதை மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம நாளை காலையில், நான் இப்போ வந்து நைட்டுக்கு தான் அரைச்சிருக்கேன், இப்போ நாளை காலையில் எந்திரிச்சோன்னு நான் குளித்த பிறகு எப்படி மாவு இருக்குன்றதும் காமிக்கிறேன், தோசை ஊற்றியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நைட்டு ஆட்டின மாவு வந்து இப்போ காலையில் பார்க்கலாம், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா திட்டமாக இருக்குது. இப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு தோசை கழுவு போட்டாச்சு. உங்களுக்கு குண்டா உள்ள தோசை வேணுனாலும் ஊற்றிக்கலாம், மெல்லிசா உள்ள தோசை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், மூடி போட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் இந்த மாவு வந்து உங்களுக்கு வரும். நான் கல் தோசை மாதிரி போடுறேன். எவ்வளோ மெல்லிசா இழுக்கணுன்னாலும் இருக்கலாம், ஏன்னா ஜவ்வரிசி உங்களுக்கு பச்சரிசி எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ ஒரு பக்கம் வெந்திருந்துச்சுன்னா திரட்டி போட்டுக்குவோம். எவ்வளோ நல்லா உப்பி வந்துருப்பாருங்க. ஆப்பம் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். நீங்கள் ஆப்ப சட்டியில் பரட்டி போடாமல் சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நல்லா வெந்தயம் போட்டதுக்கும் நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க தோசையை. ஜாஸ்தி வச்சிங்கன்னா கருகுனாப்பில் ஆகிடும். சிம்மில் வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஆப்ப சட்டி நீங்கள் நல்லா ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்ல நடுவில் குண்டாகவும் உரத்தில் நல்ல மெல்லிசாகவும் சூப்பராக இருக்கும். ரோஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம், கல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ தோசையை பரட்டிக்கலாம். நல்லா செவந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த தோசையை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ நல்லா செவந்தாப்பில் இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்தது பன் தோசை மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஓட்டை உழுவுறதுலே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பீஸா தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றலாம். சின்ன சின்னதாக ஊற்றி, ஒன்று இதில் கேரட்டு, ஒன்று இதில் கொடமிளகா, ஒன்று இதில் தக்காளி வெங்காயம், இந்த மாதிரி வச்சு கூட ஊற்றலாம். பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பரட்டி போட்டேன், நல்லா செவந்து வந்திருக்கு. சுத்தி வேணால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குட்டி குட்டி ஊற்றாப்போம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கெல்லாம், ஆஃபீஸ்க்கு கொடுத்துடலாம். சின்ன டிஃபன் பாக்ஸ் சைஸ்க்கு வெங்காயத்தில் ஒன்று, கேரட்டில் ஒன்று, குடமிளகாவில் ஒன்று, இந்த மாதிரி இல்லை பீஸா மாதிரி எல்லாமே டாப்பிங் செஞ்சு கூட அழகாக பீஸா தோசை மாதிரி மூடி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். பொருளே நிறைய தேவைப்படல பாருங்கள். கொஞ்சோண்டு உளுந்து வெந்தயம் உங்கள்கிட்ட வந்து அவள் ஜவரிசிலாம் இருந்தேன்னா ஒரு ஒரு பொடி அள்ளி போட்டு நம்ம தோசைக்கு ஆட்டினோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. பச்சரிசி, புழுங்கலரிசி அவ்வளோதான். மாவு இல்லைங்கிறதுக்கு ஒரு டப்பா மாவு கிடச்சிருது, 2 டம்ளர் போட்டு ஆட்டினோம்னா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள்கிட்ட வந்து அவசரமாக ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி உளுந்து இல்லையே என்ன பண்ணுறதுலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கமும் பரட்டி போட்டாச்சு, நல்லா செவந்து வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதுக்கு இன்றைக்கி நான் சட்னி தான் வச்சுருக்கேன். நீங்கள் பால் ஊற்றி கூட சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து தேங்காய் வச்சு வதக்கி வச்சு அரைச்ச சட்னி. இந்த மாதிரி தோசைங்களுக்கு அது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த தோசை மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.